டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் கேரக்டர்ஸ்க்கான இன்ட்ரோ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பலரும் இந்த அனிமேட்டட் சீரீஸ்லாம் கூட தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் மேக்ஸிமல்ஸோட உலகத்தை யூனிக்ரானோட ஆட்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிரான்ஸ்ராப்கிங்கிற ஒரு கீயை தேடி. அந்த கீயை வச்சு டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கான போர்ட்டலில் ஓப்பன் பண்ணலாம். அது அவங்களோட கைக்கு கிடச்சிச்சுன்னா இந்த உலகத்தை அவங்க அழிச்சிருவாங்க அப்படிங்கிறனால அங்கே உள்ள மித்த மேக்ஸிமல்ஸ்ட்டு அந்த கீயை கொடுத்து அனுப்பிச்சிட்டு தன்னோட உயிரை கொடுத்து அந்த கீ அவங்க கைக்கு கிடைக்காம பண்ணிடுறாரு அங்கே உள்ள மேக்ஸிமலோட லீடர். அங்கேருந்து கிளம்புறவங்க வேற எங்கே போக போகிறாங்க. ஓப்பன் பண்ணால் 1994 குரூப்லின்ல ஹீரோன் அவரோட ஃபேமிலிக்கான இன்ட்ரோ காட்டுறாங்க. அந்த பக்கம் அந்த கீ ஒரு சின்ன சிலையில் ஒழிச்சிக்கப்பட்டிருக்கணும். அந்த சிலை இப்போ மியூசியத்தில் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற பவரை ரெகனைஸ் பண்ண நம்ம ஆட்டோபாட்ஸ் அந்த கீ இங்கே தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது இருந்தால் அவங்களோட உலகத்துக்கு போயிடலாங்கிறனால அந்த கீயை தேடி வேகமாக கிளம்புறாங்க. பட் அதுக்கு முன்னே அங்கே வில்லனோட ஆட்களும் வந்து இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பெருசாக எதுவும் இல்லைனாலும் சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டோட வழக்கமான ஃபார்மேட்டில் நகர்ற ஒரு கதை தான் இதுவும். பட் எப்பவும் சொல்கிறது போல் அந்த மாதிரியான படங்களுக்கு கதையை தேடி யாரும் வரப்போகிறது இல்லை, விஷுவல்ஸ்க்காக தான், எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ்க்கெல்லாம். அதுவும் நம்ம ஊரில் டப்பிங்கில் இவங்க அடிச்சு வச்சிருக்க ஹியூமருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று உருவாயிருக்கு. படம் 3D தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் வர 3D எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. 2D பெட்டர்னு தான் தோணுது. அது வேற டாபிக், அதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். குறை சொல்கிறதுக்கு என்ன விட்டு வச்சிட போகிறாங்க, டெக்னிக்கலாக சொல்கிறேன். எப்பவும் போல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் டீட்டெயிலிங்லாம் ரொம்ப பக்காவே இருக்குது. அண்ட் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே தாறுமாறு பண்ணியிருக்காங்க. டப்பிங்கை பொறுத்தவரை ஆக்சுவலாக எப்பவுமே நான் டப்புள் வெர்ஷனை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் சில படங்கள் நம்ம குட்டி பசங்களாக இருக்கும்போது தமிழில் தான் பார்த்துருப்போம். அதை இப்போது அவங்க ஓன் லாங்குவேஜில் பார்க்கணுன்றப்போ அது ஒரு விகாரமாக இருக்கும். அதனால நானுமே இப்போது டப்புள் வெர்ஷனுக்கு தான் போயிருந்தேன். அதுலேயும் இந்த பம்பிள் பீயோட என்ட்ரி கப்பல்லாம் டப்பிங்கில் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பிரமாதமாக இருந்தது. குறைன்னு சொல்லணும்னா இன்னமும் பயன்படுத்தாமல் வச்சிருக்க சில கேரக்டர்ஸும் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாத அந்த ஒரு கதையும் தான். ஓகே, ஒரு சில ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி வழக்கமான பேட்டர்ன் ஆரம்பிச்சு அப்படியே முடிகிற ஒரு கதை அப்படிங்கிறனால படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கதையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. பட் அகெயின், அதுக்காக யாரும் படம் பார்க்க போகிறது இல்லை, விஷுவல்ஸ்க்காக தான். ஸோ அதில் பின்னிட்டாங்க தாறுமாறு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிவிட்டு எதுக்கு போகிறீங்களோ அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். படத்தை பார்த்துட்டு வந்து படத்தை பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு படத்தோடு வந்து நிற்கிறேன். பாய்.